Hello, Nandarathik. Welcome to Sophie Mobiles. VIVO பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பட்ஜெட் செக்மெண்ட்ல சூப்பரான ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணவங்க. எஸ்பெஷலா பாத்தீங்கன்னா Y சீரிஸ் ஒரு சீரிஸ் வந்து இருக்குங்க. அதுல Y50 இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதுல இருக்க ஃபீச்சர்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்காங்க. டிஸ்பிளே குவாலிட்டியா இருக்கட்டும், அதோட பில்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், எஸ்பெஷலி அதோட டிசைன் மட்டும் நீங்க நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு ஹை எண்ட் ஃபோன்ல என்ன டிசைன் இருக்குமோ அது அப்படியே அந்த Y சீரிஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு விவோ பார்த்தீங்கன்னா Y20 அண்ட் Y20i இந்த மாதிரி ரெண்டு ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் விவோ Y20 அண்ட் Y20i ரெண்டு ஃபோனையும் அன்பாக்ஸ் பண்ணிங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபுல் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ இந்த ரெண்டு ஃபோனை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். விவோ Y20யோட ஒரு குயிக் ஓவர்லேருந்து பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3.5 mm ஆடியோ ஜாக், ஒரு ப்ரைமரி மைக், ஒரு மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கிரில்ஸ்ங்க. நமக்கு அப்படியே டாப்பில் மூவ் பண்ணோம்னா எதுவுமே இல்லைங்க. தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால்யூம் கீஸ் அண்ட் பவர் பட்டன் வந்து இருக்குங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைட் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம் ஸ்லாட் இருக்குங்க, ட்ரிபிள் ஸ்லாட் வந்து இருக்குங்க. ரெண்டு சிம் வந்து போட்டுக்கலாம், ரெண்டுத்துக்குமே டியூவல் 4G வால் சப்போர்ட் இருக்குங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஸ்லாட்டும் இருக்கும். சப்போஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டோரேஜ் 10 இல்லைன்னா நீங்கள் மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு கூட இந்த ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக இந்த விவோ Y20யோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளே டைப் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு IPS டிஸ்பிளேங்க. IPS டிஸ்பிளே கொடுத்துருக்கனால டிஸ்பிளே குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. 16 million கலர்ஸோட வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டிவ் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேங்க. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720x1600 pixels சப்போர்ட் வந்துருக்குங்க. நீங்கள் யூடியூப்பில் 720p வீடியோஸ் வரைக்கும் ப்ளே பண்ணலாம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன டிவைஸில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் நீங்கள் ரியலாக அந்த டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா IPS இல்லைங்களா, IPSனாலே அந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, பிரைட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. சப்போஸ் நீங்கள் வயசானவங்களுக்கு கூட பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா கூட ஆன்லைன் கிளாஸ் ஸ்டப்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்குங்க. 60Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குங்க. நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, வீடியோஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு நீட்டான கிளியரான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வந்து டெலிவர் பண்ணுங்க. இந்த விவோ ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் என்னென்னா இதில் உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஏன் நல்லா இருக்குன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்து வயசானவங்களுக்கு வந்து இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கனாலோ அவங்களால லைக் டிஸ்பிளேல வச்சோ இல்லை பின்னாடி ரியர் மவுண்டட் வச்சோ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு லைக் ஃபோனை வந்து எடுக்கும்போது நம்ம இப்போ இப்படி தாங்க ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம எடுக்கும்போது லைக் பவர் பட்டன் இப்படின்னு ஆன் பண்ணுறப்பிலே அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபோன் வந்து அன்லாக் ஆகிருக்கணும். ஸோ அந்தளவுக்கு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, ப்ளஸ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்குங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமரா இது பார்த்தீங்கன்னா ஒயிட் சென்சருங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 MP டெப்த் சென்சர் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 8 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கேமராஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 1080p வீடியோஸ் 30 FPS ஷூட் பண்ணிக்கலாங்க. கேமரா சம்மந்த எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் கேமரா பம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கு ஒரு LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பிரைட்டாக இருக்குங்க. அடுத்ததாக இந்த விவோ Y20யோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 460 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. காம்பினேஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா அட்ரனோ 16 GB இருக்குங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 GB ஆஃப் ரேம் அண்ட் 64 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா கூட மைக்ரோ எஸ்டி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க. தென் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா UFS 2.1 கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய நல்ல விஷயம் தானுங்க சொல்லணும். அடுத்து இதோட OS பற்றி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 10 பில்ட் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன். அண்ட் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 11 அண்ட் 12 அப்டேட்ஸ் கூட கண்டிப்பாக அந்த ஃபோனு கிடைக்குங்க. ப்ளஸ் இதோட OS பார்த்தீங்கன்னா UI பார்த்தீங்கன்னா ஃபன்டச் OS 10.5 ரன் ஆகுதுங்க. விவோட லேட்டஸ்ட் UIனா அது ஃபன்டச் OS 10.5 தாங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட சார்ஜிங் கேபபிலிட்டிஸை பற்றி பார்க்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பெரிய பேட்டரி வந்து இருக்குங்க. ஸோ 2 நாள் ஆஃப் லைட் யூசேஜ்லையும் 1 நாள் ஹெவி யூசேஜ்க்கு வந்து கண்டிப்பாக தாங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ண உங்களுக்கு 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள்
ஒன்னாலிருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹார்க்கில் இந்த ஃபோன் வந்து நீங்கள் 0 to 100 வந்து சார்ஜ் பண்ணிக்கலாங்க. அண்ட் அடுத்தது விவோ Y20i பற்றி பார்க்கலாங்க. விவோ Y20 and Y20i ரெண்டுமே ஒரே ஃபோன் தாங்க. உங்களுக்கு கலர் அண்ட் ரேம் இதில் மட்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, அவ்வளோதாங்க. மற்றபடி ஸ்பெக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் கலர் வேரியன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் விவோ Y20 பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12,990 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அப்சீரியன் பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டான் ஒயிட். நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா தான் அப்சீரியன் பிளாக்ங்க. அடுத்தது விவோ Y20iங்க. இதோட ரேம் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் அண்ட் 64GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து இருக்குங்க. ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 11,490 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக நம்மளுக்கு ரெண்டு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நெபூலியா ப்ளூ அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டான் ஒயிட்டுங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கான வீடியோ. இப்போ இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது கொஞ்சம் ஹைலைட்டான கீ ஸ்பெக் பற்றி பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்க. இதில் உங்களுக்கு ஒரு IPS டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல குவாலிட்டி வந்து உங்களுக்கு டெலிவர் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருந்துருக்குங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா இருக்குங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் ப்ராசஸர் இருக்குங்க, அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குங்க ஃபோனோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அண்ட் அடுத்தது இதில் உங்களுக்கு 5000mAh பேட்டரி வந்து இருக்குங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேக் செலண்ட்லாம் பேக்கப்லாம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ கடைசி வரை பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. அண்ட் இந்த ஃபோனை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீமோபைல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்திக் ஃப்ரம் சுப்ரீமோபைல். சைனிங் ஆஃப் ஃபார் டுடே. பாய். எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட்.